அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த குழம்பு வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு, கடாய் சூடாகிடுச்சு. தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மல் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 பல் பூண்டு, தேவையான அளவு கருவேப்பிலை வச்சுருக்கோம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்குடையே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது காய்கறிலாம் தேவையில்லை, நம்ம சாப்பாட்டுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு கருவேப்பிலை பூண்டு வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து சின்னதாக எலுமிச்சைப்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தோம், அது புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம 2 ஸ்பூன் குழம்பு தூள், உப்பு நம்ம தண்ணியெலாம் ஊற்றிருக்கோம், அதனால் உப்பு தேவையான அளவு கொதிக்கிட்ட மூடி வச்சிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு, புளி குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ போல் எப்போவும் அமீர் ஜாஸ்மின் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.